அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவிற்கான தலைப்பு காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதேஸ்வரர் கோவில் ஏகாம்பரநாதேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பஞ்சபூத ஸ்தலங்களுள் இதுவும் ஒன்று இந்த கோவிலின் முக்கிய கடவுளான சிவபெருமான் ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயரிலும் அம்பிகை காமாட்சியம்மன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார்கள் மொத்தம் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோவில் கிபி அறுநூறாம் ஆண்டே கட்டப்பட்டிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் இங்குள்ள சிவபெருமானை லிங்கம் என்று அழைப்பர் மேலும் இந்த சிவபெருமான் மண்ணால் ஆனவர் இதனை சுயம்பு என்றும் கூறுவது உண்டு அதனால் இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடப்பது கிடையாது மாற்றாக லிங்க வடிவில் உள்ள ஆவுடையாருக்கு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன மேலும் இங்கு மற்ற முருகன் விநாயகர் போன்ற கடவுள்களும் காட்சி தருகின்றனர் முதல் பிரகாரத்தின் ஈசான மூலையில் நிலா துண்ட பெருமாள் சந்நிதி அமைந்துள்ளது மேலும் இந்த கோவில் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்குகிறது இக்கோயிலின் தல வரலாறு முதன் முதலில் பல்லவர்களே இந்த கோயிலை கட்டியுள்ளனர் என்பதற்கு சான்றாக பல்லவர் கால சிற்பங்களும் கல்வெட்டுக்களும் இங்கு உள்ளன பின்னர் சோழர்களால் புனரமைக்கப்பட்டு கோவில் வளர்ச்சியடைந்துள்ளது மேலும் அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தர் ஆகிய நால்வராலும் பாடல் பெற்ற தலம் இது பழங்கால சமயம் சார்ந்த நூல்களில் இந்த கோவில் திருக்கச்சி ஏகம்பம் என்னும் பெயரால் குறிப்பிடப்பட்டு வந்தது இந்த கோவிலின் கிழக்கு கோபுரமான ராஜ கோபுரம் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரமும் ஒன்பது அடுக்குகளையும் கொண்டது இதனை விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதாம் ஆண்டு கட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இக்கோவிலில் உள்ள ஆயிரம் கால் மண்டபத்தையும் கிருஷ்ண கட்டியுள்ளார் இந்த கோவிலில் மொத்தம் ஐந்து பிரகாரங்கள் உள்ளன ஸ்தல விருச்சம் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஸ்தல விருட்சம் என்று ஒரு மரம் உண்டு அந்த வகையில் இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரநிதேஸ்வரர் கோவிலில் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாமரம் ஒன்று உள்ளது இந்த மாமரத்தில் நான்கு கிளைகள் உள்ளன வெவ்வேறு காலங்களில் இந்த மாமரத்தில் உள்ள நான்கு கிளைகளில் நான்கு விதமான மாம்பழங்கள் உருவாகும் என்பது இதன் சிறப்பு இந்த நான்கு கிளைகளும் ரிக் எஜூர் சாமம் அதர்வனம் என்னும் நான்கு வேதத்தனை குறிப்பதாக கூறுகின்றனர் பார்வதி திரு கைலாயத்தில் சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடியதால் உலகம் இருளில் மூழ்கியது சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து உலகத்துக்கு வெளிச்சம் தந்தார் இந்த தவற்றினால் பார்வதியை உலகத்துக்குச் சென்று தன்னை நோக்கி தவம் இருக்கச் சொன்னார் சிவபெருமான் பார்வதியும் காஞ்சிபுரத்தில் கம்பா நதிக்கரையில் ஒரு மாமரத்தின் அடியில் மணல் லிங்கம் செய்து பூஜித்தார் பார்வதியின் தவத்தை உலகினுக்கு அறியச் செய்ய சிவபெருமான் கம்பா நதியில் வெள்ளத்தை உண்டாக்கினார் பார்வதி தனது மணல் லிங்கத்தை வெள்ளம் அடித்துச் செல்லாமல் இருக்க கட்டி அணைத்துக் கொண்டார் உடனே சிவபெருமான் அந்த மாமரத்தின் அடியில் தோன்றி பார்வதிக்கு அருள் புரிந்தார் இரண்டு படி நெல்லை கொடுத்து காமாட்சி என்ற பெயரில் காமக்கோட்டத்தில் முப்பத்தி இரண்டு அறங்களை செய்ய பணித்தார் பார்வதி வழிபட்ட மணல் லிங்கம்தான் லிங்கம் அந்த மாமரம் தான் ஸ்தல விருட்சம் காமக்கோட்டம் தான் காமாட்சி அம்மன் கோவில் பார்வதி கட்டித் தழுவியதால் இங்கு உள்ள சிவபெருமானை தழுவ குழைந்தார் என்றும் அழைப்பர் சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலி நாச்சியாரை மணந்தபோது உன்னை பிரியேன் என்று சிவனை சாட்சியாக வைத்து சத்தியம் செய்தார் அந்த சத்தியத்தை மீறியதால் அவர் கண் பார்வை இழந்தார் இழந்த பார்வையில் இடக்கண் பார்வையை சுந்தரர் இங்கு பதிகம் பாடி பெற்றதாக வரலாறு சொல்கிறது விழாக்கள் இந்த கோவிலில் தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன மேலும் ஆனி திருமஞ்சனம் ஆடி கிருத்திகை ஆவணி மூலம் நவராத்திரி பங்குனி உத்திரம் சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் போன்ற விழாக்களும் நடைபெறுகின்றன கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை காஞ்சிபுரம் சென்னைக்கு அருகில் உள்ளதால் சென்னை மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து கோயிலுக்கு வருவதற்கு பேருந்து வசதிகள் உண்டு மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம்